தளபதி விஜயோட ஃபேன்ஸ் இவங்க எல்லாரும். ஸோ இளைய தளபதி விஜய்க்கு ஒரு சவுண்டை போடுமா? பதிலே வரல. யோ, சாமி கிட்ட வேண்டறோம். சாமி திருப்பி பேசுதா? அதுவா செய்யும் புரியா? நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது. தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க, ஆனா வெற்றிக்கு 1000 தோல்விகள் மட்டுமே. அதே மாதிரி ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அவரு. எனது அன்பான ரசிகர்கள், எதையும் கல்வா.
பயன்படுத்துமாமே. அந்தந்த ரசிகனை பொறுத்தது என்றாலும் ஆக்ஷன் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், இதுல எல்லாத்துலயுமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வேணுமா? அதுல நம்பர் ஒன் விஜய். எப்படி நாங்க கொரியோகிராஃபி பண்ணும்போது அவர் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பார். வந்த உடனே ஒரு தடவை தான் டக்குன்னு ஆடிவார். இப்போ ஒரு கொரியோகிராஃபர், நான் ஒரு டிவியில் ஒரு சாங் வாட்ச் பண்ணும்போது நான் டான்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ரைட் சைட் டான்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி டான்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் விஜய் ஆடும்போது ஒருத்தரையும் பார்க்க முடியாது, விஜய் சார் ஒண்டி தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு டான்சர் பொறாமப்பட்டிருக்கேன், செத்துருக்கேன், என்ன மனுஷன் இப்படி ஆடுறான், இவன் என்ன என்ன ஜிம்மு அப்படிங்கிற எல்லா ஸ்டெப்பையும் பிடிச்சி ஆடுறது வேற, பட் எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுறது அப்படிங்கிறது வேற கலை, வேற ஒரு விஷயம் அது. அது விஜய் எந்தெந்த கொரியோகிராஃபர் ஸ்டைலோ அந்தந்த கொரியோகிராஃபர் ஸ்டைல் ஆடுவார். பிரமாதமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் அவங்கள மாதிரியே ஆடுறது அப்படிங்கிறது இந்த மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு, இந்த சாங் இந்த மாஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது விஜயோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரியும். ராஜு மாஸ்டர் ஒரு ஸ்டைலு, பிருந்தா மாஸ்டர் ஒரு ஸ்டைல், எனி திங் எந்த ஃபிளெக்சிபிளையும் வளையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அது மாதிரி பார்த்துருப்பீங்க நீ மூமெண்ட்ஸ்லாம் ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. இல்லை மாஸ்டர் இதெல்லாம் பண்ண முடியாது, அதுலேருந்து பண்ண முடியாது, முட்டி கஷ்டம் வலிக்கும். இப்போ டான்சர்ஸே சொல்கிற காலத்தில் அவர் வந்து முட்டி மூமெண்ட்டாக இருந்தால் எது இருந்தால் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஒன்றா மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு யாருமே இல்லை தம்பி. அவர் அந்த முட்டி மூமெண்ட் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே தான் ரியாலிட்டி ஷோ அதுலெல்லாம் அந்த கிட்ஸ்லேருந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன தெரியுமா, பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல, அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க பண்ண உடனே யார பாட இருக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களுடைய குரல் வந்து நண்பன் படத்துல அஸ்கில் அஸ்கு பாடி காமிச்சார் அவரு ஸ்டேஜ்ல கோயம்புத்தூர்ல. அஸ்கில் அஸ்கு ஏமோ ஏமோ அஸ்தில் அஸ்து லீபே அஹாவ போலிங்க சிந்தா சிந்தா இஷ்க இஷ்க மீலே. என்ன தம்பி நீங்களே ஒரு மனித வெடிக்குடுன்றாங்க, இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் சார், வேணா என் ரூம்ல வந்து சர்ச் பண்ணுங்க சார். ஷட் அப் யூ. தம்பி விஜய் இருக்காரு, நம்ம ஊர் காரங்களை விட பயங்கர நக்கல் பிடிச்சாரு. நெய் எங்க வாழ
ஃபஸ்ட் டைம் இவர்கிட்ட ஆச்சரியப்பட்ட ஒரே ஒரு விஷயம் அதான், ரொம்ப கம்மியாக பேசுவார், லிமிட்டடாக பேசுவார், பட் அப்படியே லைட்டுக்குள்ளே வந்துட்டு கேமரா போட்டோன்னா அதை பயங்கர ஸ்பான்டேனியஸ், பயங்கர ஃபாஸ்ட், ஆச்சரியமா இருக்கு. நான் குஷ்பு மேம் அண்ட் வந்து சத்யராஜ் சார், சத்யராஜ் சிபி, இப்படி வந்து ஒரு குரூப்பே இருக்கும் விஜய் சார் ஃபேன்ஸ். ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் விஜய் சார் அண்ட் தி ஃபேஸ் இஸ் தேர் இன் அவர் மைண்ட் ஆல் தி டைம், ஸோ இட் டசன்ட் மேட்டர் வெதர் ஐ எம் டூயிங் அப் சைட் டவுன் ஆர் ஸ்ட்ரைட், இட் இஸ் தேர் இன் அவர் மைண்ட் அண்ட் ஹார்ட். இப்போ எந்த குழந்தைய கேட்டாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னா விஜய் சார். கதாநாயகனோட நடிக்கிறது ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயம், அதை பிரேக் பண்ணிட்டு வந்தது என் அருமை என்ன சூப்பர் ஸ்டார். அவர் வந்து எத்தனை ஹீரோ நடிச்சாலும் ஏன் மேல தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு நடிச்சாரு. அதுக்கடுத்து அண்ணன் கமல் நடிச்சாரு, இப்ப அந்த வழியில் என் தம்பி அருமை தம்பி இளைய தளபதி. கேரள மக்கள் வந்து தொடர்ந்து எனக்கு கொடுக்கிற ஆதரவு நினைச்சு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். விஜய் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தர்வாத அந்தத்தின் மாஸ் ஃபாலோயிங் உள்ள ஏகைக ஹீரோ. మీరు చూసి నన్ను ఆదరించి ఆశీర్వదిస్తారని కోరుకుంటున్నాను. வெளிநாட்டில் எஃப்எம்எஸ்ல, லண்டன்ல, அமெரிக்கால, சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலயும் அவர் கூட சூப்பர் ஹிட்டார். சேட்டலைட் அவர் கூட தான் பெரிய வேலைக்கு விற்கிறார்.